ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணவுள்ளது பார்த்திங்கன்னா, நம்ம போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஒரு சிலர் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வேலையை வந்து பிடுங்கப்பட்டுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமளே வந்து தாழ்த்தி கொண்டு நம்ம அந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் வந்து முடங்கிடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஒரு தீர்வாக நம்ம வந்து ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கணும். அதாவது நம்மளுடைய சுய தொழில் அப்படிங்கிறது யாரையும் சார்ந்து நம்ம நிற்க தேவையில்லை, யார்ட்டையும் கைகட்டி வேலை பார்க்கணும்னு கிடையாது. நம்மளுடைய ஃப்ரீ டைமை பயன்படுத்தி நம்ம ஸ்மார்ட் ஒர்க்காக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்குலிட்டி ஃபீல்டில் இந்த வெயிலில் இருக்க ட்ராவல் பண்ணுறாங்க, பைக்கில் பாவோம், அவங்களுக்குலாம் ஒயிட் பேஜஸ் நல்லாவே பரவுது. ப்ளஸ் சிட்டு ஆள் வேலை, அதாவது கொத்தனார் வேலை, கட்டட வேலை, இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம். வெயிலில் வந்து வேலை பார்க்குறாங்க, பெயிண்டிங் வேலை, அண்ட் இன்னும் எத்தனையோ சொல்லலாம், அந்த வண்டி மெக்கானிக்கு ப்ளஸ் பட்டற, இதுமாரி பல வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான ஒரு ஜாப்பாக இருக்குது. இதனாலேயே வந்து ஒயிட் பேஜஸ் வந்து நல்லாவே ஃப்ரெட் ஆகிட்டுருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நம்ம அதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. இப்போ படித்த இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும், எளிமையாக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் சின்ன சின்னதான ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு 2-in-1, அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதுமாரி இப்போ என்னுடைய இது சுயநலம் கலந்த ஒரு பொது நலன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து நம்ம சேவைக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும், நான் ஃப்ரீயாக இருக்கணும், ஃபேமிலியையும் பார்த்துக்கணும் அப்படின்னா எனக்கான ஒரு வருமானம் இருந்தால் மட்டும்தான் நான் ஃபேமிலி பார்த்துட்டு அதன் பிறகு நான் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த வகையில் இப்போ நமக்கான ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே கை கொடுக்கும், அது இல்லாமல் ஃப்யூச்சரில் அது வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, ப்ளஸ் நீங்களும் அது ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஆன்லைன் ஜாப் வந்து என்னென்னாலும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக கணக்கில் எகப்பட்டது கொட்டி கிடக்குதுங்க. அது நமக்கு அது ஓகேவா, நமக்கான டைமிங் கிடைக்குமா, ப்ளஸ் குறைந்த முதலீடில் அதாவது குறைந்த முதலீடில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கான ஒரு பாக்கெட் மணியாக இருக்கும், ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸாக மாற்றலாம். ஓகேங்களா? அது என்னங்கிறத வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னுடைய அனுபவம் இல்லாமல் நான் ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து எக்காந்து கொண்டும் நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணிட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அதில் என்னாச்சும் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணி நம்ம வந்து வித்ரா எடுக்க முடியாமல் போயிடலாம், அதாவது உடல் உழைப்பு மன உழைப்பு போயிட்டு வருமானம் இல்லாமல் போயிடலாம். அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து அதிகமாக முதலீடு போட்டு அதை வந்து கரெக்டாக ஒரு மூவ் பண்ண தெரியாமல் விட்டுடலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம லோ காஸ்ட்டில் அல்லது காஸ்ட் இல்லாமல் ஒரு நம்பிக்கையான ஒரு தொழிலை வந்து நம்ம உருவாக்கணும். அந்த தொழில் வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அது இல்லாமல் உங்கள் மூலியமாகவும் நானும் ஏர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? சிறுதொழி பெருவெள்ளங்கிற மாரி நான் இன்றைக்கி சிறுதொழியாக வந்து உங்களை நண்பர்களை சம்பாதிக்கிறேன், ப்ளஸ் உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் பெருந்துளியாக நீங்கள் அதிகப்படியாக ஏர்ன் பண்ணும்போது உங்கள் மூலியமாக எனக்கான ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நான் உட்காந்த வேணிக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரக்கூடிய வண்ணமாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இந்த ஒர்க்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே சிரமம்லாம் கிடையாது, வீட்டிலேருந்துக்கிட்டும் பண்ணலாம், அல்லது ஒரு கடை எடுத்து நீங்கள் சிம்பிளாகவும் இதை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, என்ன தொழில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. நெட் சென்டர். ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி எத்தனையோ நெட் சென்டர் உங்களுக்கு தெரியும், மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், மின் கட்டணம் செலுத்துறது, மணி டிரான்ஸ்ஃபரு, ரயில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, ஆதார் அப்டேட், பேங்க் கார்டு அப்டேட்டு. ஓகேங்களா? அதேமாரி மணி வித்ராவல். ஓகேங்களா? ஒரு மைக்ரோ ஏடிஎம் மூலியமாக அல்லது ஆதார் மூலியமாக பணம் எடுத்து தரது. ஓகேங்களா? இதுமாரி பல சேவைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ் எங்களுக்கு கிடைக்கும். அந்த பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு ஐடி வந்து வாங்கணும். ஓகேங்களா? அதில் கவர்மெண்ட் ஐடி இருக்குது, ப்ரைவேட் ஐடி இருக்குது. இது ரெண்டு விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம். கவர்மெண்ட் ஐடி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் +2 & 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இசேவை மையம், தமிழ் இசேவை மையம் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சென்ட்ரல் கவர்மெண்டோடைய டிஜிட்டல் இந்தியா, அதுக்கான இசேவை மையத்தை வந்து நீங்கள் பதிவு பெற்றுக்க முடியும். இதன் மூலியமாக வந்து கவர்மெண்டோடைய திட்டங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாகவோ எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குற மூலியமாகவோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் தான் செலுத்துற மாதிரி வரும், கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை சேர்த்து வாங்கிக்க முடியும். இது ஒரு பிஸ்னஸ்ஸு, இது எல்லாமே கற்றுக்கலாம். இது கொஞ்சம் ஆங்கில நாலேஜ் தெரிஞ்ச போது எனக்கு அவ்வளோவா ஆங்கிலம் தெரியாது, ஆனால் எல்லாமே கற்றுக்கிட்டு அதேமாரி எப்படி வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கூடிய பதிவுகள் இன்றைக்கி இணையத்தில் எவ்வளோ கிடைக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அதை பண்ணணும். நமக்கு அதுக்கான ஃப்ரீ டைம் கிடையாது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஓரளவு கற்றுக்கிட்டு நம்ம உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ப்ளஸ் அதன் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது எனக்கு ஏர்னிங்ஸ் வரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐடி வந்து நம்ம தந்துட்டுருக்கிறாங்க. ப்ரைவேட் ஐடி வந்து நம்ம தந்துட்டுருக்காங்க, கவர்மெண்ட் ஐடி வந்து நம்ம கவர்மெண்ட்டில் தான் நம்ம பண்ணணும். அதெல்லாம் என்ன இதுங்கிறத நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஃபுல்லாக ஃபீல்டு ஒர்க்கு பண்ணி நீங்கள் அதன் பிறகு ஓகே இது நமக்கு ஸ்டேபிளான ஒரு தொழில் தான் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதுக்கான எக்ஸாம் எழுதணும், அதுக்கான அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஐடி வாங்கணும். ஓகேங்களா?
அதெல்லாம் அடுத்த கட்டம். எடுத்தோடனே நம்ம வந்து கஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. சின்ன சின்னதாக ஹேண்ட் பண்ணிக்கிட்டே நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகணும். இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வருமானம் வருது, ஒரு கடை எடுக்கலாம். ஓகேங்களா, கடை எடுத்து நம்ம சிஸ்டம் போடலாம். சிஸ்டம் போட்டு அப்படி அதிக பேர் வராங்களா, அப்போ வந்து மற்ற சேவைகளையும் நம்ம வந்து அதுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்போ தான் அடுத்த கட்டமாக நம்ம வந்து கவர்மெண்ட்டில் போய் பதிவு செஞ்சு நம்ம ஐடி வாங்கணும். ஓகேங்களா, சரி. இதில் வந்து நம்ம ஐடி எப்படி தரங்க அப்படின்னா, நம்ம ஊர் வெண்புலியால் வெளிப்புற நம்ம வெண்புலியால் பாதிக்கப்பட்ட நண்பர்களாகட்டும், சொரியசிஸால் பாதிக்கப்பட்ட நண்பர்களாகட்டும், வேலை இழந்தவர்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரீ ஐடி பண்ணி தரங்க. ஓகேங்களா, இப்போ மற்ற இடத்துல வந்து 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணி ஐடி பண்ணுவாங்க. நீங்கள் நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு செஞ்சதுனால உங்களுக்கு நாம் தரது ஃப்ரீ ஐடி. ஓகேங்களா, அந்த ஃப்ரீ ஐடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1000 ரூபாய்க்கான ஒரு தன்மையாக இருக்கும். ஓகேங்களா, 1000 ரூபா ஒருத்தான ஒரு ஐடியை நம்ம ஃப்ரீயாக தரங்க. இதன் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஏர்னிங்ஸில் எனக்கு எப்படி ஏர்னிங்ஸ் வருங்கிறதையும் நான் ஒளிவு மறைய வேண்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு 100 ரூபாய் இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு 1 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, அதே நீங்கள் ஒரு 500 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்க இன்றைக்கி, என்னுடைய வருமானம் 500 ரூபாய் நான் வந்து சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 5 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன், நான் 100 பேர்த்தை வந்து நம்ம சேவைக்கு கீழே வந்து நான் பதிவு பண்ணுறேன் இந்த ஐடி கொடுத்து. அப்போ 100 பேர் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் விதம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா 100 பேர்த்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் கிடைக்குதுங்களா. ஓகேங்களா, இது மற்றவங்களுக்கு ஒரு வருமானமாக உங்களுக்கு மாற்றப்படும். இந்த வருமானம் எப்படிங்கன்னா ஒரு குறைந்த முதலீடு தான். ஐடி நம்ம ஃப்ரீயாக தந்துடுவோங்க, ப்ளஸ் உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த ஐடியில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ரா அது அப்டேட் பண்ணும். ஓகேங்களா, வேலெட்டில் நீங்கள் ஏற்றிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு மொபைல் ரீசார்ஜ், டிடிஎச் ரீசார்ஜ், கரண்ட் பில் கட்டலாம், கேஷ் பில் கட்டலாம். ஓகேங்களா, ஃபாஸ்டாக்கு நீங்கள் பே பண்ணி தரலாம். ஓகேங்களா, அதேமாதிரி அடுத்தவங்களுடைய வங்கி கணக்கு நீங்கள் பணம் அனுப்பிவிட்டு கஸ்டமர்கிட்ட பணம் வாங்கலாம். இதுமாரி பல சேவைகள் இருக்குது. அந்த சேவைக்கு ஒவ்வொன்றுக்கும் 100க்கு 3 ரூபாய் பர்சன்டேஜ் உங்களுக்கு தராங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 10000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா 10000 ரூபாய்க்கும் போது 100க்கு 3 ரூபானா 10000 ரூபாய்க்கு என்னாச்சு, 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு 100க்கு 3 ரூபானா கணக்கு வர நமக்கு அவ்வளோவா தெரியாது, 30 ரூபாய். 1000 ரூபாய்க்கு 30 ரூபாய் கிடைக்கிது, 10000 ரூபாய்க்கு என்னாச்சு அப்படிங்கிற போது நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம்ல, 300 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. 1000 ரூபாய்க்கு 30 ரூபானா 10000 ரூபாய்க்கு 300 ரூபாய். ஒரு நாளைக்கு 10000 ரூபாய் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர்னால் 10000 ரூபாய் வந்து முதலீடுங்கிறது வந்து உங்கள் கைக்குள்ளேறிய தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் நான் வரேன், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபாய் தரேன், நீங்கள் உங்கள் வேலெட்லேருந்து அந்த மொபைல் ரீசார்ஜ் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும், 9 ரூபாய் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் கஸ்டமர்கிட்ட வந்து காசு வாங்கிக்கிறீங்க. அப்போ காசு வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய வேலெட்லேருந்து பணம் வந்து எடுத்து தரீங்க. அதேமாதிரி ஒரு கஸ்டமர் வந்து பணம் எடுத்து தரணும் எனக்கு அப்படின்னாங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த 300 ரூபாய் அப்படிங்கிறத ஒருத்தர் நண்பர் வந்து கைரேக வச்சு பணம் கேட்குறாருன்னா நீங்கள் பணம் வந்து பேங்க் பரிவர்த்தனை இதில் செஞ்சு கொடுக்கலாம். அப்போ கஸ்டமருக்கு 300 ரூபாய் வந்து கொடுத்துடலாம், ப்ளஸ் அவங்க பேங்க்லேருந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்து 300 ரூபாய் வந்துடும். இப்போ கையில் இருக்கிற காசு அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கொண்டு கொடுத்தாங்கல்ல, அந்த காசு அப்படியே வந்து கஸ்டமர் கொடுக்க முடியும். பணம் வரும் போகும் அந்த இடையில வருமானத்தை நமக்கு ஈட்டி கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய தொழிலுடைய நோக்கம். ஓகேங்களா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து லீகலான ஒரு கம்பெனி, 7 வருடமாக 8 வருடமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, ப்ளஸ் 8 வருடம் ஆயிடுச்சு. இது தமிழ்நாட்டு கம்பெனி, தமிழ் கஸ்டமர் கேர் இருக்குது, ப்ளஸ் இன்றைக்கி பல நெட் சென்டரில் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. பல பேர் இது தெரியாமல் போயிடுச்சு, நம்மளும் இதை ஆரம்பித்து பின்னாடி தான் தெரியுது. இப்போ உங்களுக்கு நான் ஃப்ரீ ஐடி எப்படி போடுறேன்னா, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் ரீடீலருங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது உங்களுக்கு நான் ஐடி ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும், 100க்கு எனக்கு 1 ரூபாய். நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு 1 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து 1000 பேர் அளவுக்கு நம்ம சேர்த்த முடியும். நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் எவ்வளோ பேர் இப்போ வந்து இருக்கிறீங்க, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வருமானமாகவும் ஆயிரும், நமக்கு சப்போர்ட்டாகவும் ஆயிரும், நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருவோங்க, என்னோடய ஃபேமிலிக்கான செலவும் அதில் வந்து நம்ம ஏன் பண்ணிடலாம். உங்களை இது ஒன்று. இது வரைக்கும் நம்ம வந்து ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஐடி போட்டிருக்காங்க. 15 ஐடியில் வந்து இந்த மந்த்துக்கான இன்கம் 100 ரூபாய் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்குது. 100 ரூபாய்னா கூட இன்றைக்கி ஒரு எனக்கான ஒரு பாக்கெட் செலவு மாரி ஆச்சு இல்லை. உங்களை அதை தான் நாங்கள் வந்து கற்றுத்தரங்க. அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழு நேரமாக செய்ய விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்னடா அடுத்த அப்டேட் கூட போகலாம். நீங்களே சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வாங்கலாம், ரீடீலர் ஐடி வாங்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வாங்கலாம். உங்களை இதுமாரி நீங்களும் ஏன் பண்ணலாம். நீங்கள் நான் உங்களுக்கு கீழே என்னாச்சும் நீங்கள் ஏன் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறணும், அதுக்கு பே பண்ணணும். பே பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது, அதுமாதிரி அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்றபடி ரீடீலர் ஐடி வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக எத்தனையோ பேர் ரீடீலர் ஐடி வந்து பண்ணி தராங்க, நம்மளை போல் டிஸ்ட்ரிபியூட்டராக. ஓகேங்களா, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து நம்ம போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்தாங்க. இதில் 2-in-1 தான். ஓகேங்களா, ஒரே கலர் 2 மாங்கானால் நம்ம சேவைக்கும் உதவிகரமாக இருக்குது, பல பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கி தராங்க. அது இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியுடைய கட்டமைப்புக்கான ஒரு வருமானமாகவும் சிறுதுளியாக இருந்தாலும் நமக்கு அது சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் கிடச்சா கூட ஒரு எண்ணெய் 1 லிட்டர் வாங்கலாம். ஓகேங்களா, அதுதான்.
இதுமாரி நம்ம வந்து ஒரு புரிதல் கரெக்டாக கொடுக்குறாங்க, ப்ளஸ் பேக்ரவுண்ட் சப்போர்ட் நாம் இருக்கிறாங்க. ஒரு பணம் ஹோல்ட் ஆயிடுச்சு, நச்சம் மாட்டிக்கிச்சு, பணம் வரல அப்படின்னா கூட நான் உடனடியாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அதை க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் கஸ்டமர் கேரும் இருக்குது, பயமில்லாத ஒரு கம்பெனி. ஓகேங்களா? மற்றபடி ஹிந்தி இங்கிலீஷில் பேசக்கூடிய வடநாட்டு கம்பெனியும் நான் நம்புறது கிடையாது. தமிழ்நாட்டு கம்பெனி ப்ளஸ் லைவாக நம்ம போயும் பார்த்துருக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுக்கிறதுனால. ஏன்னா நம்ம தமிழ்நாடு முழுசும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு சேவை மையம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசும் நம்ம வந்து நாங்கள் ஐடி போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியை வந்து நம்ம எடுத்துருக்கிறேங்க. ஓகே, அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி இதில் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வருமானம் வந்து நல்லாவே கிடைக்கும். இது வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் பிஸ்னஸாக மாற்றலாம். இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கான வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள், அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். அதில் வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னென்னா உங்களுடைய ஒரு ஒரு நல்ல பொருள் வாங்கி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உதவும், ஒரு நம்ம வெண்புலிக்கான ஒரு மருத்துவ உதவிக்கு உங்களுக்கு உதவும். அதனால் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ இயற்கை சார்ந்த பொருட்கள் இலவசமாக அனுப்பிட்டுருக்கங்க. ஆனால் அதை வாங்கிறதுக்கு கொரிய சார்ஜ் வாங்குறாங்களே, அந்த கொரிய சார்ஜுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் ஏன் பண்ணால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். எத்தனை நாளைக்கு நம்ம வந்து ஃபேமிலியே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும்? எத்தனையோ லட்சத்தில் வந்து எங்களும் நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க, செலவழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபேரன்ஸ் ஏன் நாமளே கூட சம்பாதிச்சு இன்றைக்கி எங்கெங்கே போய் கூட்டிகிட்டு இருக்கிறேங்க. எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சு செயல்படணும். நமக்கான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்பை கூட இதை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு பண்ணிங்கனாவே ஒரு மாதத்துக்கு ஒரு 30-40 ரூபான்னு நமக்கு கிடைக்கும். அது கூட நம்ம காசு தானே. ஆனால் என்ன, நம்மளும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறங்க, கரண்ட் பில் கட்டுறங்க, நம்ம உறவுக்காருக்கு ரீசார்ஜ் பண்ணலாம், பக்கத்து வீட்டுக்காருக்கு யூஸ் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம். என்ன ஒன்றுனா கடன் கொடுக்கக்கூடாது. கடமாக யாருக்கும் ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க. கடன் கொடுத்தீங்கன்னா தொழில் கிடையாது. ஓகேங்களா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா அது சொந்தமாகட்டும் பந்தமாகட்டும் ஃப்ரெண்டாகட்டும் கடன் கிடையாது. காசு கொடுத்தா ரீசார்ஜ் பண்ணுறேன், அதில் தெளிவாக நிலுங்க. ஏன்னா நான் அப்படி தான் நிற்கிறேன். அண்ட் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக டெவலப் ஆக ஒரு கடையே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நெட் சென்டரே நம்ம வந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் நெட் சென்டருக்கு மட்டும் இது ஆரம்பிக்கல, நம்ம ஆர்கானிக் ஷாப்புக்காக ஆரம்பிச்சிங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அங்கே செராக்ஸ் கடையில் கிடையாது, நம்ம சேவைக்கு ஒரு பிரிண்டர் வேணும். அப்போ வந்து அதுக்கான ஒரு பிரிண்டர் வாங்கினாங்க, செராக்ஸ் பிஸ்னஸும் போயிட்டு இருக்குது. அதே இடத்துல நாங்கள் ரீசார்ஜும் பண்ணி தந்துட்டுருக்குறேங்க. ஓகேங்களா? அப்போ தான் பிறகு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்தேன். அது எங்கள் ஒய்ஃபோட பேரில் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்துருக்கேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ரீடெய்லர் ஐடி எடுத்துகிட்டு எனக்கு தெரியாமல். அதனால் நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் நம்ம வந்து கொடுத்துட்டுருப்போங்க, பயந்துக்காதீங்க. நல்ல ஒரு ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு தொழில். நெக்ஸ்ட்டு தொழில்னு எத்தனையோ இருக்குது. ரியல் எஸ்டேட்லேருந்து நம்ம வந்து 2 லேண்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அதை வந்து நான் கடன் கட்டியிருக்கிறேன், எனக்கு வந்த கமிஷன்ஸ் வச்சு. அதுவும் ஒரு தொழில் தான். அதையும் கூட உங்களுக்கு கற்றுத்தரேன். அதில் என்னென்ன துன்பங்கள் வரும், ப்ளஸ் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இதெல்லாமே இந்த ஒவ்வொரு பிஸ்னஸும் நம்ம அனுபவ ரீதியான பிஸ்னஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு அனுபவப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனத்தை அணுகி எங்களோட பிஸ்னஸும் நம்ம வீட்டு தொழிலாக கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன். ப்ளஸ் வெயிட் பண்ணுங்கள், நம்புங்க நம்மளை. ப்ளஸ் உங்களையும் நீங்கள் நம்புங்க. நம்ம வருமானம் தான் நம்மளுடைய நம்பிக்கை ப்ளஸ் தைரியம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்லது ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.